வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கப்பீஸ் வந்து ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கப்பீஸ் ப்ரீடிங் பற்றின ஒரு அப்டேட் தான். கிட்டத்தட்ட ஒரு 12 தொட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 6 வெரைட்டி, இல்லை மேக்ஸிமம் 7 வெரைட்டி தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இன்னும் கலெக்ட் பண்ணல. ஸோ என்னென்ன வெரைட்டி கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு டெக்ஸிடோ அந்த வெரைட்டி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ப்ரீடிங் அப்டேட் தான் இது. ஸோ ஒரு 3 பேர், இல்லை அதிகபட்சம் 4 பேர் தான் வாங்கினேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நிறைய வந்து ப்ரீட் ஆகிருக்கு. ஸோ வெறும் நம்ம வந்து ப்ரீடிங் கப்பி ப்ரீடிங் ஃபுட் மட்டும் தான் கொடுக்குறோம். அந்த சாம்பல் மாதிரி இருக்கும், அந்த ஃபுட் மட்டும் தான் கொடுக்குறோம். மேக்ஸிமம் பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் பிளான்டேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுனா இன்னுமே ப்ரீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ இயர் கப்பீஸு. ஸோ ஜம்போ இயர் கப்பீஸும் பார்த்திங்கன்னா கசகசன்னு ப்ரீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அசோலா மட்டும் லைட்டாக தூவி விட்டுருக்கேன். பட் அதோட அது சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அதுவும் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும், அதுக்காக அது மட்டும் கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். இந்த டேங்கில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் க்ரீன். ஸோ இது வந்து பர்பிள் க்ரீன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு 4 பேர் வாங்கி விட்டுருக்கோம். பட் இதுவும் ப்ரீட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு மேல் வந்து லைட்டாக வால் கட்டான மாதிரி இருக்குது, பர்ஃபெக்டான மேல் உள்ளே இருக்குது. இப்போ கிடச்சது தான் சரி அப்படின்ட்டு அதை மட்டும் வீடியோக்கு எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் கப்பி இருக்குது. ஸோ ஃபுல் பிளாக் கப்பி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஜூம் ஆகி தெரியுது இந்த கிளாஸில். பட் டேங்கில் வச்சு பார்க்கும்போது இதோட அட்ராக்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நான் டேங்கில் வச்சு பார்த்தேன். ஸோ இந்த கிளாஸில் வச்சா இந்த எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பூத கண்ணாடி மாதிரி தெரியறதுனால அது பர்ஃபெக்டாக தெரியல. பட் இதோட அட்ராக்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபுல் பிளாக் இருக்கிற டேங்க்கு. இது பார்த்தீங்கன்னா ரெட் டெக்ஸிடோ. ரெட் டெக்ஸிடோ டேங்க் வந்து நிழல் இருக்குது, அதனால் ப்ரீடிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. மேபி வெயில் வந்து ஃபுல்லாகவே செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் இந்த தாமரை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பிளான்டேஷன் பண்ணலான்ட்டுருக்கேன். அது அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ரெட் டெக்ஸிடோ. இந்த கப்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ரெட் கலர் அதில் வந்துருக்கிறதுனால அதோட அட்ராக்ஷன் வந்து வேறு லெவல் உண்மையாகவே. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அது அவுட் சைடு அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கப்பீஸில் இது எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் கப்பினே சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கப்பி. அதனால் இதோட ப்ரீடிங் வந்து இன்னொரு ரெண்டு டேங்க்கில் சேர்த்து பண்ணலான் இருக்கேன். பசங்களுக்கும் காட்டும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஃபின்ச் கப்பி ப்ரீடிங் வந்து அவ்வளோ டஃப்பெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸு, வாட்டர் சேஞ்சு, அட் த சேம் டைம் வந்து கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக ப்ரீட் ஆகுது. இன்னும் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சிக்ஸை வந்து அதுக்கு ப்ராப்பராக பிரிச்செடுக்கணும், இல்லைனா வந்து அதுவே சாப்பிட்ருது. ஃபீமேல்ஸ் வந்து சிக்ஸை வந்து மேக்ஸிமம் அடுத்த ப்ரீடிங் ப்ளஸ் சாப்பிட்ருது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு வெரைட்டிக்கு வந்து ரெண்டு டேங்க் வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ சிக்ஸ் வர வர இன்னொரு டேங்க்கில் எடுத்து டெவலப் பண்ணிடலாம். இல்லை அது மெயின்டெனன்ஸுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ கோய். ஸோ அந்த ஃபேஸ் சைடு மட்டும் ஒரு ரெட் இருக்கும், பாடி வந்து ஒயிட்டில் இருக்கும், டெய்ல் சைடு வந்து ரெட் இருக்கும், ஆரஞ்ச், ஐ மீன் ஆரஞ்சு இருக்கும். ஸோ இது வந்து அல்பினோ கோய். அது வந்து ப்யூர் ஆல்பினோவும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ரெட் இருக்குது. ஸோ இது வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் ரெட் இருக்குது, பட் ப்யூர் ரெட்டும் இருக்குது அட் த சேம் டைம். இதில் வந்து ஜம்போ இயர் கப்பீஸ் இருக்குது. ஜம்போ இயர் தான் இருக்கிறதுலேயே வந்து ஃபாஸ்ட்டு ப்ரீடிங் நம்மக்கிட்ட. ஸோ அதோடய ப்ரீடிங் வந்து வேகத்தை சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு ஈஸியாக ப்ரீட் ஆகுது. பசங்களுக்கும் வந்து ஜம்போ இயர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, கேட்டு தான் வாங்குறாங்க. நம்மகிட்ட ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெரைட்டி கப்பி கேட்குறதே வந்து ஜம்போ இயர் தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்காக அந்த கிளாஸ் கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதோடய இயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது வந்து ஜம்போ இயர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது வந்து மோஸ்ட் வாண்டட் கப்பி தான்.
கப்பீஸ் ப்ரீடிங்க்கு வந்து தாமரையில் ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தண்ணியில் படரும்போது அதோட நிழல் படும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ரீடிங் பிஹேவியரும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எல்லாம் வந்து அதோட ஷேடோவில் ஒளிஞ்சிக்கிறதுனால அது கொஞ்சம் சேவ் ஆகி தப்பிச்சிரும் அப்படிங்கிறது கான்செப்டாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஈகிள், இதுதான் அடுத்த மியூட்டேஷன். பியூர் ரெட் வந்து அவ்வளோவா அட்ராக்ஷன் இல்லை நம்மகிட்ட இருக்கிறது. ஸோ வேறு வெரைட்டி கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ப்ளூ ஈகிள், இந்த வெரைட்டி வந்து கடைசி வெரைட்டி நம்மகிட்ட இருக்கிறதுல. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ மேலும் நான் கப்பீஸில் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன், அதோட ப்ரீடிங்ஸ் நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ மேலும் வேறு வீடியோவில் வந்து நம்ம கடையோட அப்டேட்ஸ் என்ன, ஃபிஷ்ஷெல்லாம் எவ்வளோ வாங்க போகிறோம், என்ன வாங்கியிருக்கோம், என்னென்னலாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.